மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் அந்த திட்டம் நிறைவேற்ற ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற போது அத்திக்கடவு அவனாசி திட்டம் 60 ஆண்டுகால விவசாயிகளின் கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் 1,652 கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கி 80% பணிகள் அந்த ஆட்சியிலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் 99% முடிவு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எப்போது அந்த திட்டம் மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை உங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதை சோக்குகிற அளவுக்கு எல்லா திட்டங்களும் முடிவடைந்திருக்கின்றன. ஆனால் அந்த திட்டத்துக்கு காளிங்கராயன் அணையிலிருந்து 1.5 TMC தண்ணியை பம்ப் பண்ணி அது மூலம் தான் கொண்டு போகணும். இப்போ தண்ணி இல்லை. ஆகையினால் காளிங்கராயன தண்ணி வந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் டோக்கு விழா செய்வார்கள். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டியவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கீழ்ப்பநாதூர் சட்டமன்ற தொகுதியிலே செய்கின்ற நந்தன் கால்வாய் திட்டத்தை செய்ய தென்பெண்ணை ஆறு செய்யாறு இணைத்து அதை நந்தன் கால்வாயிலோடு இணைக்கக்கூடிய திட்டம் உலக வங்கிக்கு அனுப்பப்பட்டு ஒரு 15 ஆண்டுகாலமாக தலைவர் கலைஞர் ஆட்சியில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த 3வது திட்டம், அந்த நந்தன் கால்வாயிலை இணைக்கக்கூடிய அந்த திட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்படும்? அதே போல சாத்தனூர் அணை போன்ற பல்வேறு அணைகளிலே இருக்கக்கூடிய பூங்காக்களை தனியார் பங்காளிப்போடு அதை எம்ஜிஎம் அதே போல விஜிபி போன்ற அது திட்டங்களை அந்த டேம்களிலே செய்து அதிக சுற்றுலா பயணிகளை கவர அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். பார்வையாளர்கள் மாடங்களில் இருந்து நமது அவை நடவடிக்கைகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் சார்பாகவும் அவை உறுப்பினர்கள் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நான் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I am pleased to inform that the Australian Parliament delegation under the chairmanship of Honorable Speaker Thru Milton Dick is now witnessing the proceedings of our assembly from VIP galleries. On behalf of our Honorable Chief Minister Thru MK Stalin, members of Legislative Assembly and the people of Tamil Nadu, I extend a hearty welcome to them. மாண்புமிகு உறுப்பினர் மூப்பே கிரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சாத்தனூர் அணையிலிருந்து மேல்புற காவாய் அமைத்து செங்கம் கலசபாக்கம் திருவண்ணாமலை ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 23